இந்த இனிய நன்னாளில் பாரத தாயின் பொற்பாதங்களை வணங்கி இந்த உலகுக்கு ஈந்தெடுத்த என் தாய் தந்தருடைய வழிகாட்டுதலில் மதிப்புக்குரிய பகவதி பாலா அவர்களுடைய இயக்கத்திலே தயாரிக்கப்பட்ட வெற்றிக்கு ஒருவன் என்ற திரைப்படத்திலே முதன்முதலாக பகவதி பாலாவை என்னை அறிமுகப்படுத்திய திருமதி மதிப்புக்குரிய ராதா அவர்களை இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். நானும் ராதா அவர்கள் பகவதி பாலாவை சந்திப்பதற்காக சென்றபோது முதன் முதலிலே சந்திக்கும் போதே அவரை பார்த்தவுடனே என் மனதில் ஈர்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய திறவுகளை பற்றி மற்ற தயாரிப்பாளர்களிடம் எனக்கு நெருக்கமாக இருக்கின்ற இயக்குநர்களிடத்திலே பேசும்போது பகுபதி பாலா அவர்கள் நல்ல திறமையானவர், அது மட்டுமல்ல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி திரையுலகிற்கு வெளிச்சத்தில் காட்டுபவர் நம்முடைய பகுபதி பாலா என்று குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல அவர் எடுக்கின்ற திரைப்படங்கள் திரைக்கு வரும் வரை அயராது பாடுபடக்கூடிய திறமை படைத்தவர். ஒரு கதையை எடுத்துக்கொண்டால் அதை எப்படி திரைக்கு வருகின்ற வரையிலே அதை செயலாற்ற வேண்டும் என்பதை உறுதியாக இருந்து திறமையாக செயலாற்றக்கூடியவர் பகவதி பாலா அவர்கள். அன்றையிலிருந்து நாங்கள் ஒரு குடும்ப நண்பர்களாக பழகிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல இந்த வெற்றிக்கு ஒருவன் திரைப்படத்திலே அனைத்து கலைஞர்களும் நண்பர்களாகவும் அண்ணன் தங்கச்சிகளாகவும் நாங்கள் பழகிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த திரைப்படம் திரைக்கு வரும்போது தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. இந்த படம் தமிழகத்தில் ஒரு திருப்பு முனையாக 2019 அனைவரும் பார்க்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல இன்றைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வயதில் இருக்கிறவர்களும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். அதுபோல் இருக்கிறது, சண்டையானாலும் சரி அரசியலானாலும் சரி ஒரு குடும்ப பாங்கான படமாகவும் காதல் படமாகவும் இந்த படம் அமைந்திருக்கிறது. இதை வெற்றி பெற செய்ய அனைத்து பத்திரிகை நண்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து செயலாற்ற வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.